Happy learning. ஹாய், பாமா டாபிக்ஸ் சேனல்லேருந்து உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இலக்கணத்தோட பகுதிகள் தான். அதுக்கு முன்னாடி ஐயா அப்துல் கலாமோட வரிகள், இது மோட்டிவேஷனுக்காக. எதை இழந்தீர்கள் என்பது அல்ல முக்கியம், என்ன மிச்சம் இருக்கிறதோ என்பதே முக்கியம். ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை நினச்சி நமக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ அதை வச்சு போராடி படிப்போம் அப்படின்றதால தான். ஸோ நம்ம பார்க்க போகிறது இலக்கணம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யாப் இலக்கணம். போன வீடியோவில் நம்ம அணி இலக்கணம் சொல்லியிருந்தோம், அது கேட்காதவங்க அது ஒரு தடவை கேட்டுக்கோங்க. ஸோ யாப் இலக்கணம் இது வந்து முதல்ல மரபு கவிதைகளில் ஃபாலோ பண்ணுறது இந்த இலக்கணம் தான், எல்லாருக்கும் தெரியும். அதில் ரெண்டு வகையான கவிதைகள் இருக்கு. ஒன்று மரபு கவிதைகள், பாவலர்கள் அல்லது கவிஞர்கள் தங்கள் உள்ளத்தில் தோன்றும் உயர்ந்த கருத்துக்களை பாடல்களாக குறிப்பிட்ட வடிவத்தில் இலக்கணத்திற்கு உட்பட்டு எழுதப்படும் கவிதைகள் மரபு கவிதைகள் என்பர். மரபு கவிதைகள் எழுதுவதற்கான இலக்கணம் யாப்பு இலக்கணம், இதுதான். புது கவிதைகள் அப்படின்னு சொல்றோம் நம்ம. இலக்கண கட்டுப்பாடின்றி கருத்து மட்டுமே முதன்மை கொடுத்து எழுதப்படும் கவிதைகள் புது கவிதைகள் என்பர். யாப்பு இலக்கணத்தின்படி செய்யுளுக்கு உரிய உறுப்புகள் ஆறு, அதாவது எழுத்து, ஆசை, சீர், தலை, அடி, தொடை, இதுதான் அந்த ஆறு உறுப்புகள். இதில் எழுத்து, ஸோ எழுத்துக்கள் மூன்று வகைப்படும். குறில் எழுத்து, நெடில் எழுத்து, ஒற்றெழுத்து. குறில் எழுத்துன்றது உயிர்குறில் அல்லது உயிர்மை குறில். நெடில் எழுத்து உயிர் நெடில், உயிர்மை நெடில். ஒற்றெழுத்து மெய்யெழுத்து ஆயுத எழுத்து. இதுதான் வந்து யாப் இலக்கணத்தில் எழுத்தை பற்றி அதனுடைய பிரிவுகள். அசை, எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது அசை. இது ரெண்டு வகைப்படும், ஒன்று நேரசை. குறில் அல்லது நெடில் எழுத்து தனித்து வந்தாலும் ஒற்றுடன் சேர்த்து வந்தாலும் அதை நேரசை அப்படின்னு சொல்கிறோம். உதாரணம் நா, நம், நா, நாம், இதெல்லாம் வந்து நேரசை. நிறையசை, அதாவது இரண்டு குறில் எழுத்துக்கள் அல்லது குறில் நெடில் எழுத்துக்கள் இணைந்து வந்தாலும் அவற்றுடன் ஒற்றெழுத்து சேர்ந்து வந்தாலும் அதை நிறையசை அப்படின்னு சொல்கிறோம். உதாரணம் வந்து கடை, கடல், கடா, கடாம், இதெல்லாம் அதோட நிறையசையோட உதாரணம். அடுத்தது சீர், ஓர் அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவது சீர். சீர் வந்து நான்கு வகைப்படும், அதாவது ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர் அப்படின்னு. அடுத்தது தலை, சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதை தலை என்பர். முதல் சீரின் இறுதியிலும் வரும் சீரின் முதலிலும் உள்ள அசைகள் எவ்வகை அசைகள் என்பதின் அடிப்படையில் தலைகள் ஏழு வகைப்படும். அடுத்தது அடி, இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது அடி ஆகும். அடி வந்து ஆக்சுவலி ஐந்து வகைப்படும். அடுத்தது வந்து தொடை, செய்யுளில் ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ அமையும் ஒற்றுமையே தொடையாகும். தொடை எட்டு வகைப்படும். முதன்மையான தொடைகள் எது எது அப்படின்னா, முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை, இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்றி வர தொடுப்பது இயைபு. ஒரு பாடலின் இறுதி சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி அடுத்த பாடலின் முதல் சீர் அல்லது அடியின் முதல் வருமாறு பாடப்படுவது அந்தாதி தொடை. இது நாலு வகை அந்த தொடையில, எதுகை, மோனை, இயைபு, அந்தாதி தொடை. பாவகைகள், பாவகைகள் நான்கு வகைப்படும். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. வெண்பா செப்பல் ஓசை உடையது, அறநூல்கள் பலவும் வெண்பாவால் அமைந்தவை. சில உதாரணங்களை பார்க்கலாம், என்னென்ன நூல்லாம் வெண்பா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது. நாலடியார், நான்மணி கடிக்கை, இன்னா நாற்பது, கார் நாற்பது, திணைமொழி ஐம்பது, திணைமாலை நூற்று ஐம்பது, திருக்குறள் அதுவும் வெண்பாதான், திருக்கடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி நானூறு, ஏலாதி, கைந்திலை, கைநிலை, இதெல்லாமே வந்து வெண்பாக்கள் தான். ஆசிரியப்பா அகவல் ஓசை உடையது, சங்க இலக்கியங்கள் பலவும் ஆசிரியப்பாவால் அமைந்தவை. கலிப்பா துள்ளல் ஓசை உடையது, கலித்தொகை கலிப்பாவால் ஆனது. வஞ்சிப்பா தூங்கல் ஓசை உடையது. ஸோ இதை வச்சு சில கேள்விகளை நம்ம பார்ப்போம்.
யாப்பு இலக்கணத்தின்படி செய்யுளுக்குரிய உறுப்புகள் நம்ம சொல்லியிருந்தோம் ஆறு வகைப்படும். யாப்பு இலக்கணத்தின்படி எழுத்துக்களின் வகை அது மூன்று. ஓர் அசையோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவது சீர். தலை எத்தனை வகைப்படும்? தலை வந்து ஏழு வகைப்படும். முதலெழுத்து ஒன்றி வர தொடுப்பது அது மோனை. அறநூல்கள் பல அமைந்தப்பா வெண்பா. சங்க இலக்கியங்கள் பலவும் அமைந்தப்பா ஆசிரியப்பா. ஸோ எல்லா வீடியோஸும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபார்மஸ் டாபிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது, தமிழ், ஃபார்மசூட்டிக்ஸ், ஃபார்மகாலஜி. இப்படி என்னால் என்னென்ன முடியுமோ அது உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த தேர்வில் வெற்றி பெறணும் அப்படின்றத நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேர்வில் வெற்றி பெறுங்க, போராடுங்க. இந்த கேள்வி வருமா அந்த கேள்வி வருமானதெல்லாம் நம்ம யோசிப்போம். முதல்ல நமக்கு என்னெல்லாம் படிக்க முடியுது, நம்ம மைண்டில் எதெல்லாம் ஏற்ற முடியுமோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி படிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த வீடியோவை கேட்டதுக்கு நன்றி.